நண்பர்களே வணக்கம். மனோலயம் மனோநாசம் ரெண்டு அம்சம் இருந்தாலும் நம்ம மனசு வந்து மனோலயத்தை தான் தன்னோட அணுகுமுறையா அன்றாட வாழ்க்கையில வச்சிருக்குது. லயமாக்கி லயமாக்கி தான் ஒன்னொன்னையுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். லயமாக்கி நின்று தான் இன்ப துன்பத்தையும் அது அனுபவிச்சுட்டு வருது. இன்ப துன்பத்துல ஏற்படுற சுழல்ல அதனால அது போய் மாட்டிக்குது. லயத்திலேயே பழகின நம்ம மனசு அந்த லயத்துக்கே அடிமையாக ஆயிடுது. அதிலிருந்து விடுபட நினைச்சாலும் முடிய மாட்டேங்குது. மனசோட விருப்பமும் லயத்தோட வடிவத்துல தான் அமைஞ்சிருக்குது. ஒரு லயத்துல இருந்து விடுபட்டு வேறொரு லயத்துல இருக்கிறதா அது விரும்புது. லயத்திலிருந்து முழுசா விடுபட விரும்புறது கிடையாது. உண்மையில லயமற்ற நிலைன்னா என்னன்னு கூட நம்ம மனசுல புரிஞ்சுக்க முடியாது. அதனால மனோலயத்திலிருந்து விடுபடுறதுக்கு நம்மோட லய அமைப்புகளை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. அது மூலமா லயத்திலிருந்து விடுபடுற வழிவகையை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம மனசு எதுல லயம் அடையலாம், எதுல லயம் அடையக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்னுணர்வே இல்லாம தாறுமாறா லயம் அடைஞ்சு ஒரு குழப்பத்துல போய் செயல்படுது. இந்த லய அமைப்பை வந்து ஒழுங்குபடுத்துற நோக்கத்துலதான் இறை சிந்தனை, நாம ஜபம், தியானம், பஜனை, சத்சம்பாசனை, இறை வழிபாடு, சங்கீதம், நாட்டியம், ஓவியம்னு பலவிதமான நுண்கலைகளை பெரியவங்க வலியுறுத்துறாங்க. இதனால நம்மளோட மனோலயம் முறைப்படுத்தப்படுது. தாறுமாறா இயங்காம ஒரு நெறிமுறையில அது இயங்க ஆரம்பிக்குது. இதனால வந்து நம்மளோட அனுபவங்களும் எதிர்பார்ப்புகளும் ஒரு மாதிரி நெறிமுறைப்படுத்தப்பட்டு நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்படுத்தப்படுது. இந்த நிலையில தான் இந்த மனோலயம் கடந்த மனோநாச நிலை வந்து போதிக்கப்படுது. இந்த மனோநாசங்கிறது மனம் இல்லாம போறது கிடையாது, மனம் வந்து சுயமா இயங்குற நிலை. இந்த மன முடிச்சுக்கள் எதுவும் இல்லாம ஒரு இலக்கமான நிலையில திரவமான நிலையில இயங்குற நிலை தான் இது. முழு ஆரோக்கியத்தோட இயங்குற நிலையும் இதுதான். இப்ப வந்து நம்ம இலக்கிய இயக்கம் வந்து அதோட சுய நிலையில உணர்வை வந்து அப்படியே பொருத்திக்கிட்டு இயங்குது. ஆர்பிரிச்சு ஓடுற ஆத்த போல ஒரு உயிரோட்டத்தோட அது இயங்குது. ஜடத்தன்மை எல்லாத்தையுமே அது இழந்துடுது, லயத்தன்மை எல்லாத்தையுமே அது இழந்துடுது. உயிர்த்தன்மையோட செயல்படுது, ஜீவனோட செயல்படுது, மெய்ப்பொருளாவே இயங்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தபடி இந்த சுதந்திரமான இயக்கத்தை நம்ம இன்னும் விரும்பி அடைய முடியாது. நம்ம மனோலய நடவடிக்கை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்பதான் இந்த சுதந்திரமான மலர் வந்து தானா பூக்குது. ஆனா அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்ச மனோலயத்தோட வாயிலா தான் மேற்கொள்ளப்படுது. இப்படி மனோலயத்தை வெற்றி கொண்டு மனோலயத்தை கடக்கிறதுக்கும் மனோலயத்தையே தான் நம்ம துணைக்கு கூப்பிடுறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சரணாகதி வழியில இந்த பிரச்சனையை எதிர்கொள்றதுதான் ஒரு சரியான அணுகுமுறையாகவும் இருக்குது. சரணாகதியில வந்து எல்லாத்தையும் மாயேன்னு அறிஞ்சுக்கிட்டு எதுலையும் பற்று வைக்காம இருக்கிறது ஒரு வழி. இல்ல எல்லாத்தையும் பரம்பொருள்னு ஏத்துக்கிட்டு செயல்படுறது இன்னொரு வழியா இருக்குது. இந்த ரெண்டு வழியுமே சரணாதி அம்சத்தோட செயல்பட்டு இந்த மனோலயம் கடந்த நிலைய நல்லா மலர்விக்குது. மாயேன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிறது ஒரு துருவத்திலையும், எல்லாமே பரம்பொருள்னு ஏத்துக்கிறது இன்னொரு துருவத்திலையும் இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா உண்மையில ரெண்டுமே ஒண்ணுதான். அது புலப்படுத்துறது ஒன்னாதான் இருக்குது. தோற்றத்துல ரெண்டு துருவமா இருந்தாலும் அடிப்படையில அது எல்லாமே ஒன்னாதான் இருக்குது. இதோட நுட்பத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறப்ப சரணாகதி தத்துவத்தோட முழு பரிமாணத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு ஏற்படுது. இதை வந்து நம்ம நாளைக்கு ஒரு உதாரணத்து மூலமா பார்த்தா இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று இந்த மாயி பரம்பொருளும் தோற்றத்தில் ரெண்டு துருவத்தில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அது ரெண்டு ஒன்றையே தான் காட்டுது அப்படின்னு சொல்லி அதை ஒரு உதாரணத்து மூலம் பார்க்கலான்னு சொன்னோம். அது என்னென்னா, இப்போ வந்து ஒரு நிலை கண்ணாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ணாடி முன்னால் உள்ள காட்சியெல்லாம் அந்த கண்ணாடியில் அப்படியே பிரதிபலிக்குது. கண்ணாடி முன்னாடி ஒரு மரம் நின்று அசைஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த காட்சி வந்து கண்ணாடிக்கு உள்ளாரையும் தெரியுது. கண்ணாடியில் தெரிகிற தோற்றம் வந்து ஒரு பிம்பம், அது பிம்பந்தான். வெளியில் தெரிகிறது தான் உண்மை. கண்ணாடியில் தெரிகிற மரத்தை வந்து நம்ம தொட முடியாது. அப்படி தொட்டால் கண்ணாடி தான் நம்மளுக்கு தட்டுப்படுத்து. கண்ணாடிக்கு உள்ளார தெரிகிற உருவம் ஒரு பக்கத்துலேயும்,
கண்ணாடிக்கு வெளியில இருக்கிற நிஜமான உருவம் எதிர்பக்கத்திலேயுமா தெரியுது. இதே மாதிரி நிலைதான் நம்மளோட ஒவ்வொரு அனுபவத்திலையும் ஏற்படுது. இப்ப நம்ம ஒரு மரத்தை பாக்கிறதா வச்சுக்குவோம், அங்க என்ன நடக்குது, நம்ம விழித்திர வந்து ஒரு பக்கத்துல இருக்குது, அதுக்கு எதிர்பக்கத்துல வந்து மரம் இருக்குது, மரத்தோட காட்சி வந்து நம்ம விழித்திரையில பிரதிபலிக்குது, பிரதிபலிப்பு ஒரு திசையிலையும் பிரதிபலிப்பு காரணமான மரம் அதோட எதிர் திசையிலையும் இப்ப இருக்குது. இப்ப வந்து நிலைக்கண்ணடி மாதிரி நிலையில தான் நம்மளோட விழித்திரை இருக்குது. அதே மாதிரி கண்ணாடிக்கு எதிர் திசையில இருந்த மாதிரி தான் விழித்திரைக்கு எதிர் திசையில அந்த மரம் இருக்குது. நம்ம மரத்தை பாக்குறோம்னா மரத்தை நம்மளுக்கு உள்ளார பாக்குறோமா இல்லாட்டி நம்மளுக்கு வெளியில பாக்குறோமா? நிச்சயமா நம்மளுக்கு உள்ளாரதான் பாக்குறோம். ஏன்னா நம்மளுக்கு வெளியில நம்மளால பார்க்கவே முடியாது. நம்மளுக்கு வெளியில இருக்கிற மரம் நம்ம விழித்திர உள்ளார பிரதிபலிக்கிறத மட்டும்தான், அந்த மரத்தை மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். இப்படி பிரதிபலிப்ப மட்டும்தான் நம்ம பாக்குறோமே தவிர பிரதிபலிப்புக்கு காரணமான மரத்தை நம்ம பாக்குறதே கிடையாது. இப்ப நாம நின்றுகிட்டு இருக்கோம், நம்மளுக்கு முன்னாடி நம்மளோட இடப்பக்கத்துல நிலைக்கிணாடி இருக்குது, நம்மளோட வலப்பக்கத்துல மரம் இருக்குது. இப்ப அந்த மரம் வந்து நிலைக்கண்ணாடியில பிரதிபலிக்குது, நாம நம்மளோட இடப்பக்கத்துல நிலைக்கண்ணாடியில தெரியற பிரதிபலிப்பு தோற்றமான அந்த மரத்தை பாக்குறோம். அதே சமயத்துல நம்மளுக்கு வலப்பக்கத்துல தெரியற உண்மையான மரத்தையும் நேரடியா பாக்குறோம். இடப்பக்கம் தெரிகிறது பிரதிபலிப்பு தோற்றம், வலப்பக்கம் தெரிகிறது நிஜ தோற்றம். இப்படி ஒரே நேரத்துல ரெண்டையுமே நம்மளால இப்ப பார்க்க முடியுது. மரத்தை கண்ணாடியிலையும் பார்க்க முடியுது, நேராகவும் பார்க்க முடியுது. இந்த நிலைமையில தான் நம்மளோட விழித்திரை செயல்படுதா? நம்ம விழித்திரையில வந்து எது தோணுதோ அதை மட்டும்தான் நம்ம அறிய முடியும். விழித்திரைக்கு முன்னாடி இருக்கிற மரத்தை நேரடியா அறியவே முடியாது. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே வெறும் பிரதிபலிப்பு மட்டும்தான். நம்ம பிரதிபலிப்பு தன்மையில இதுனாச்சும் குறைபாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குறைபாட்டுக்கு தகுந்த காட்சி தான் தெரியும். அதுக்காக வெளியில அந்த மரத்துல போய் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம நம்ம விழித்திரையில தெரியற காட்சியை வச்சுதான் நம்மளுக்கு எதிர் திசையில உள்ள நிஜப்புற நல்லா அடையாளம் கண்டி பழகிக்கிட்டு வரோம். அந்த பழக்கம் தான் நம்மளுக்கு நெடுங்காலமா இருந்து வர்றதால நாம வந்து நமக்கு வெளியில தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், உண்மையான உருவத்தை தான் நேரடியா பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான அனுபவ காட்சி நம்மளுக்குள்ளார ஏற்படுது. உண்மையில நாம வெளியில எதையுமே பார்க்கல, ஆனா நாம நமக்கு வெளியில பார்த்ததா புரிஞ்சுக்கிறோம். மரம் வந்து நம்மளுக்கு உள்ளாரதான் இருக்குது, ஆனா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறதா புரிஞ்சுக்கிறோம். கண்ணை மூடிக்கிட்டு பார்த்தா எதுவுமே தெரியாது. விழித்திரையில தெரியற நிழல் காட்சி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது. அதை வச்சுதான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற மரத்தையும் கூட நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். நம்ம கற்பனைக்கு உயிர் தர மாதிரி நம்ம நேரடியா போய் அந்த மரத்தை தொட்டு பார்க்க கூட முடியுது. இப்படி நம்ம விழித்திரையில கண்ட காட்சி நம்மளுக்கு முன்னாடி தெரியறத உறுதி செஞ்சுக்கிறோம். வெளிப்பொருளை நேரடியா பார்த்து அதோட தொடர்பு கொள்ளுதான் நம்ம நம்பிக்கிறோம். உண்மையில இது வந்து எப்படி இருக்குன்னா, நம்மளோட கார்ல பொருத்தி இருக்கிற ரியர்வியூ கண்ணாடியோட உதவியோட நம்ம காரை வந்து பின்பக்கமா ஓட்டிக்கிட்டு போற மாதிரி தான் இருக்குது. நம்ம பழக்கம் தொடர்ந்து அப்படியே இருந்துகிட்டு வர்றதுனால அதுவே நம்மளோட இயல்பாவும் ஆகி போயிடுச்சு. இந்த நிலையில தான் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்குது. நம்ம வந்து நமக்கு உள்ளார பார்த்துக்கிட்டே நம்மளுக்கு வெளியில தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நிலை தான் நம்மளோட புலன் எல்லாத்துக்குமே ஏற்பட்டிருக்குது. நமக்கு உள்ளார கிரகிச்சு உணரப்படுற சத்தத்தை நம்மளுக்கு வெளியில உள்ளதா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது என்னவோ நமக்கு மட்டும்தான் இல்லாம எல்லா ஜீவராசிகளுக்குமே பொதுவா இருக்கிறதுனால இது ஒரு சகஜமான நிலைன்னு எல்லாத்துக்கும் தோணுது. நம்ம புலன்கள்ல பிரதிபலிக்கிற காட்சி மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு புலன் ஆகுது. அதுக்கு காரணமான உண்மையான மரம் நம்ம கண்ணுக்கு தெரியறதே கிடையாது. அதுக்கு காரணமான உண்மையான ஓசை நம்மளுக்கு புலனாகிறதே கிடையாது. நம்ம புலன்களோட ஆரோக்கியத்தன்மைக்கு ஏற்ப அந்த புலன்கள்ல ஏற்படுற பிரதிபலிப்பு நிகழ்ச்சியை மட்டும்தான் நம்ம அறியறோம். அந்த பிரதிபலிப்புக்கு காரணமான உண்மையான பொருளை நம்ம அறியறதே கிடையாது. நன்றி, வணக்கம்.